குமுளமலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குருந்தூர் மலை பகுதியிலே சட்டத்துக்கு முரணாக குருந்தூர் மலையில் தொல்பொருள் அகழ்வு செய்யப்போவதாக கூறி ஆரம்பிக்கப்பட்ட பணிகளை தொடர்ந்து இங்கே சட்டவிரோதமான முறையிலே ஒரு விகாரை ஒரு தாது கோப்பம் ஒன்றை அமைப்பதற்காக அமைக்கின்ற வேலைகளிலே வந்து தொல்லியல் திணைக்களமும் பௌத்த மத பீடங்களும் இணைந்து ஈடுபட்டிருந்தார்கள். இன்றைய தினம் அவர்கள் இங்கே அவர்களுடைய அந்த பூசை வழிபாடுகளை செய்து அந்த கோபுரத்திற்குரிய கட்டுமானங்களை ஆரம்பிக்கின்ற ஒரு நிலையிலே இந்த பிரதேசத்து மக்கள் இணைந்து இந்த செயல்பாடு ஒரு சட்டவிரோதமான ஒரு செயல்பாடு. இந்த குருந்தூர் மலையானது வந்து பல ஆயிரம் வருடங்கள் பழமையான தமிழர்களுடைய வரலாற்றோடு அரசாட்சி புரிஞ்ச தமிழர்களுடைய வரலாற்று இடங்களோடு வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட இடம். இங்கே சைவ தமிழ் அடையாளங்கள் இங்கே ஏற்கனவே புதைந்து கிடந்து அவை இந்த பேரினவாதிகளால் அழிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை காலம் வரையில் இங்கே சிவலிங்க வழிபாடுகளும் இடம்பெற்றிருக்கின்றது, சிவன் வழிபாடுகள் இடம்பெற்றிருக்கின்றது. அவை அனைத்துமே வந்து அழித்தொழிக்கப்பட்டிருக்கின்றது. இராணுவத்தினருடைய அல்லது வேறு தரப்புகளுடைய துணையோடு வந்து அவை அழித்தொழிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே இந்த இடத்திலே ஒரு அகழ்வாய்வை ஆரம்பிப்பதற்காக அப்போதைய தொல்லியல் அமைச்சர் விதுர விக்ரமநாயக் அவர்கள் வந்த பொழுது அதற்கு எதிராக இங்கே ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற்றது. பின்னர் அவர் இந்த பொதுமக்களுக்கு அவர் ஒரு விடயத்தை தெரியப்படுத்தியிருந்தார். தாங்கள் இதில் அகழ்வாராய்ச்சி மட்டும்தான் செய்யப் போகின்றோம், எந்த விதமான கட்டுமான பணிகளையும் நாங்கள் மேற்கொள்ளப் போவதில்லை என்று சொல்லித்தான் அவர்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார்கள். அதனை நம்பி மக்கள் அதிலே சற்று அமைதியாக இருந்த பொழுது அதனை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இங்கே அகழ்வு பணிகளை ஆரம்பித்துவிட்டு அந்த அகழ்வு பணிகள் நடைபெறுகின்ற இடங்களுக்குள் வந்து பொதுமக்கள் செல்லக்கூடாது என்ற சட்ட விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தி கொண்டு இரகசியமான முறையிலே வந்து இங்கே ஒரு பௌத்த தாது கோபம் கட்டுவதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு இந்தளவு வரைக்கும் அந்த கட்டிடம் உயர்ந்து நிற்கின்றது. இப்போ இது தொல்லியல் திணைக்களத்தினர் இதற்கு முழுமையாக உடந்தையாக இருந்து ஒரு பொய்யான முறையிலே வரைபடங்களை எல்லாம் தயார்படுத்தி இவர்கள் இதனை கட்டுவதற்கு ஒத்துழைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஏற்கனவே நீதிமன்றத்திலே வழக்குகள் போடப்பட்டு தமிழ் தரப்பினால் வழக்குகள் போடப்பட்டு 2018 இருந்து வழக்குகள் நடைபெற்று வருகின்றது. அந்த வழக்கு நீதிமன்ற தீர்ப்பின்படி வந்து இங்கே எந்த ஒரு தரப்பும் கட்டுமானங்களில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்த பொழுதும் கூட அந்த நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய போலீசார் அதனை நடைமுறைப்படுத்தாமல் சட்டத்துக்கு முரணான முறையிலே வந்து இங்கே கட்டுமானங்களில் ஈடுபடுகின்ற சிங்கள தரப்பை பாதுகாக்கின்ற விதமாகத்தான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே தான் மக்கள் திரண்டு இந்த நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துமாறு இங்கே போராட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே வந்து இன்று போலீசார் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த 3 இளைஞர்களை கைது செய்து கடுமையாக தாக்கி அவர்களுடைய போலீஸ் வாகனத்துக்குள் ஏற்றி அவர்களை கீழே போட்டு மிதித்து நெஞ்சிலே காலால் உதைத்து இலத்தியால் அவர்களுக்கு கண்டபடி அடித்து மிக மோசமாக தாக்கியிருக்கின்றார்கள். தவபாலன், சத்தியசீலன் மற்றும் கிந்தியன் ஆகிய 3 பேரையும் தாக்கியிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு தண்ணியை கூட எடுத்து வருவதற்கு வந்து அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் இங்கே இந்த பகுதிகளிலும் சரி, இந்த மலையடிவாரத்திலும் சரி, நூற்றுக்கணக்கான சிங்கள மக்கள் கொட்டகைகள் அமைத்து அவர்களுக்கு போதிய அளவுக்கு உணவுகள் எடுத்து வரப்பட்டு அவர்கள் வலும் ஆறுதலாக இருந்து அந்த உணவுகளை உண்டு கழித்து தங்களுடைய செயல்பாடுகளை செய்வதற்கு காவல் இருக்கின்ற காவல்துறையினர் எங்களுக்கு பச்சை தண்ணீர் கூட கொண்டு வர முடியாதவாறு வந்து அதை கொண்டு வந்தவர்களுடைய உணவெல்லாம் பறித்து போலீஸ் வாகனத்துக்குள் எறிந்து அதெல்லாம் கொட்டுப்பட்டு விட்டது வந்து இவ்வாறு ஒரு மோசமான செயல்பாட்டை செய்திருக்கின்றார்கள். இருந்தாலும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட எதிர்ப்பு நடவடிக்கைகள் காரணமாக இன்று இந்த கட்டுமான நடவடிக்கைகளை நிறுத்துவதாக வந்து டைரக்டர் ஜெனரல் இங்கே இந்த இடத்துக்கு வந்து உறுதிமொழி தந்திருக்கின்றார். அவருக்கு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், 1932 வந்து தொல்பொருள் திணைக்களத்தினுடைய வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இது வந்து ஒரு குருந்தூர் மலைக்கு சொந்தமான இடம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கின்றதே தவிர இதில் வேறு எந்த ஒரு விடயங்களும் குறிப்பிடப்படவில்லை. அப்படி இருக்கிற பொழுது வந்து நீங்கள் இதிலே பௌத்த அடையாளங்கள் பௌத்த கோவில் இருந்தது என்று சொல்லி ஒரு வரைபடத்தை கொண்டு வந்து நீங்கள் மேற்கொள்ளுகின்ற இந்த முயற்சிகள் வந்து ஒரு திட்டமிட்ட ரீதியிலே அரசாங்கத்தையும் அதிகாரத்தையும் கையில் வைத்து கொண்டு திட்டமிட்டு பௌத்தமயமாக்குகின்ற ஒரு செயல்பாடு. நீங்கள் இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று எங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வந்து அது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே தொடர்ச்சியாக மக்கள் இந்த இடத்திலே வந்து இந்த கட்டுமானங்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடுவார்கள். நாங்கள் ஒருபொழுதும் வந்து இந்த திட்டமிட்ட பௌத்தமயமாக்கலுக்கு நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. யாழ்ப்பாணத்திலே நாகவிகாரை இருக்கிறது,
தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆளுகையில் 1995 வரைக்கும் அதுக்கு முன்னர் 15-20 வருடங்கள் விடுதலை புலிகளுடைய ஆளுகையிலே அந்த பிரதேசங்கள் இருந்த பொழுதிலும் கூட எந்தொரு சந்தர்ப்பத்திலும் அந்த விகாரைக்கு சேதங்கள் ஏற்படுத்தப்படவில்லை. நாங்கள் ஒருபொழுதும் நியாயமற்ற முறையிலே வந்து எங்களுடைய நாங்கள் போராட்டங்களில் ஈடுபடுவதில்லை. நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. சிங்கள மக்களை மதிக்கிறோம், பௌத்த மதத்தை மதிக்கிறோம். ஆனால் பௌத்தத்தின் பேராலும் சிங்களத்தின் பேராலும் மேற்கொள்ளப்படுகின்ற சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்புகளை ஒருபொழுதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது.